இந்த கூட்டத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய அறப்பொருளுடைய நோக்கத்தை எனக்கு முன்னாலே தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும் அதே போல நண்பர் வீரபாண்டியன் அவர்களும் அகமது அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மற்றவர்களும் எனக்கு இருக்கிறார்கள். இன்றைய போக்கு என்பது இருக்கிறதே உச்சக்கட்டத்தில் அவர்களுடைய தோல்வி ஒவ்வொரு நாளும் உறுதியாகிறது என் அது. குறிப்பாக இந்தியா கூட்டணி என்ற ஒன்று அமைந்து விட்டது என்று தெரிந்தவுடனே அடுக்கடுக்கான தோல்வியை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நினைத்தவுடனே அந்த தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய வசதி இல்லாமல் யார் யாரெல்லாம் உண்மையை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எதிராக பதில் சொல்ல முடியாத காரணத்தால், கருத்தொற்று கருத்து சொல்ல முடியாத காரணத்தால் மக்கள் மத்தியிலே உண்மைகள் போய் சேரக்கூடாது என்ற நிலையிலே யார் யாரெல்லாம் உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார்களோ அந்த ஜனநாயகத்தினுடைய நாலாவது தூணான பத்திரிகையாளர்களை குறிவைக்கிறார்கள். இதுதான் எப்போ ஒரு ஆட்சி பத்திரிகையாளர்களை குறிவைத்ததோ அன்றைக்கு அதனுடைய முடிவுரையே அது எழுதுகிறது என்று அழைத்துக் கொள்வோம். இதுதான் வரலாறு, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரையில நீங்கள் மாற்றப்பட்ட வீட்டுக்கு அனுப்பப்பட்ட குறி தோண்டி புதைக்கப்பட்ட ஆட்சிகள் இருக்கிறது என்றால் அவர்கள் கடைசி அத்தியாயம் எதை எடுக்கணும்னா பத்திரிகையாளர்கள் கையில வைப்பாங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் உண்மையை சொல்லுகிறவர்கள், அவர்கள் எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் அல்ல. இந்த குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்திய அரசியல் சட்டத்திலே மிக பிரபல நடிகராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என்ன செய்தார்கள், இரண்டாவது முறை பெரிய அளவுல அவர்கள் இதோட முதல் முறையை விட ரொம்ப உருவாமா மற்றதை எல்லாம் காட்டி விட்டு வந்தவுடனே எல்லோரும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு காட்சி சுருக்கமா அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது, நாமெல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த அழைக்கிறார், குடியரசுகளை அழைச்சு அங்க வரும்போது பிரதமரை அழைக்கிறார் பேர் சொன்னோன்னு. இவர் நேரடியாக நோசத்துக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அந்த உறுதிமொழியை படிக்கல, அதுக்கு பதிலாக கீழே இறங்கினார். யாரை போய் பார்த்து வணங்க போகிறார், ஒருவேளை அவரை உள்ள குருசாமியா அல்லது வேற ஏதாவது சாமியார்கள் அங்கே இருக்க போகிறாரா, அவளை பார்க்கலாம்னு சொன்ன உடனே நேர போனார். நாம எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தோம், உங்களுக்கு எல்லாம் நினைவுல இருக்கோம், ஒரு கல் ஒண்ணு இருந்தது, இந்த கல்லு அப்படியே குடிஞ்சி கட்டி புடிச்சு தலையில வச்சு எல்லாம் வந்தார். அது என்ன எழுதியிருந்தா இந்திய அரசியல் சட்டம் எழுதி. ஆனா இந்திய அரசியல் சட்டத்துக்கு மேல எவ்வளவு அவருக்கு அதிக அக்கறை இருந்தா இந்திய அரசியல் சட்டத்தையே நான் வணங்குகிறேன் என்று மிகப்பெரிய நடிப்பினுடைய உச்சக்கட்டத்துக்கு போனவர் இந்திய அரசியல் சட்டத்தை இன்றைக்கு போட்டு மிதிக்கிறார், துவைக்கிறார், அழிக்கிறார், கரையான் புட்டளித்ததை போல இந்திய அரசியல் சட்டத்தையே நாசப்படுத்துகிறார். அதை தடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டம். வெறும் பத்திரிகையாளர்களை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, வெறும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல நண்பர்களே, இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவது. இதுதான் எந்த அரசு வந்தாலும் வீதி பீப்புள் என்று ஆரம்பிக்கக்கூடியது பாபா சாஹேப் கண்ணா அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த முகப்புறையில. யாரிடத்துல இறையாண்மை இருக்கிறது, யாரிடத்துல அதிகாரம் இருக்கிறது, வீரபாண்டியனவர் சுட்டிக்காட்டுவதைப் போல ஆட்சியாளரிடத்துல இல்லை, நாடாளுமன்றத்தில இல்லை, அல்லது மற்ற இடங்களிலே இல்லை, மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் சொல்கிற நேரத்துல அந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு, அந்த மக்களுக்கு போதிய செய்திகளை தெரிவதற்குத்தான் ஜனநாயகத்தினுடைய நாலாவது தூண். அந்த நான்காவது தூண் தான் சொல்லக்கூடிய ஊடகங்கள். இந்த ஊடகங்களுடைய கழுத்தை திரும்பினால், குரல் வளையை நெறித்தால் அதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நல்ல வாய்ப்பாக தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி, இங்கே திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற காரணத்தால் நாமெல்லாம் வெளியே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லையானா இதுவே டெல்லியாக இருந்தால் என்ன ஆகும், இதுவே மற்ற இடங்களாக இருந்தால் இப்படிப்பட்ட உரிமை கிடைத்திருக்குமா? அதைத்தான் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அருமையாக எடுத்து சொன்னார்கள். இந்த நிலை நாடு பூராவிலும் இந்த சுதந்திரம் வர வேண்டும் என்றால் நிச்சயம் வரும், இந்தியா கூட்டணி வெல்லும். ஏன் நியூஸ் கிளிக் என்ற ஒரு ஒரே ஒரு பத்திரிகைக்காக மட்டும் நாம் போராடவில்லை. பத்திரிகை சுதந்திரம் என்பது இருக்கிறதே அது பிச்சை அல்ல, கருத்து சுதந்திரம் என்பது இந்திய அரசியல் சட்டம், அது நம்மளோடு இருக்கக்கூடியது. அந்த அரசியல் சட்டத்தில் இருக்க அடிப்படை உரிமைகள் இருக்கிறது. எந்த அரசு வந்தாலும் அது அடிக்கட்டுமானம், பேசிக் ஸ்ட்ரக்சரல் கான்ஸ்டிடியூஷன், அந்த அடிக்கட்டுமானத்தை ஒருபோதும் பறிக்க முடியாது எந்த அரசாக இருந்தாலும். ஆனால் மோடி அரசு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. ஏனென்றால் எப்படி கடவுளையெல்லாம் வணங்கிவிட்டு அதை வெளிநாட்டுக்கு தூக்கி கொடுக்கிற பக்தர்கள் இருக்கிறார்களோ
அதுபோல அரசியல் சட்டத்தை வழங்கிவிட்டு முழுக்க முழுக்க அதை பரிமரிசிவதற்கு முதலாகத்தான் மோடி அரசு இருக்கிறது, பாஜக இருக்கிறது, ஆர் எஸ் எஸ் இருக்கிறது. அதனுடைய அண்மை கால நிகழ்வு தான் மிக முக்கியமானது. தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மீது அவர் மிகப்பெரிய ஏவுகணைகள். எனவே அவர்கள் அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லை, ஜனநாயகத்தை மதிக்கவில்லை, உச்ச நீதிமன்றத்து போன்ற நீதிமன்றங்களை மதிக்கவில்லை, ஊடகங்களை மதிக்கவில்லை, மக்களை மதிக்கவில்லை. எனவேதான் அவர்களை எங்கே அனுப்ப வேண்டுமோ அங்கே அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் மாறிவிட்டார்கள் அல்லது திருந்தி விட்டார்கள், அவர்கள் பல வாய்ப்புகளை செய்கிறார்கள் நினைக்காதீர்கள். நரி ஒருபோதும் சைவமாகாது. அதை நன்றாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டுதான் நரியை எங்கே அனுப்ப வேண்டுமோ அங்கே அனுப்புங்கள். நரித்தனத்துக்கு இடமில்லை, அதற்காக அவர்கள் தனியே இல்லை. நியூஸ் பீட் என்பவர்கள் யாரோ தனி நபர்கள் நினைக்காதீர்கள். இந்தியா முழுக்க அவர்கள் பின்னாலே இருக்கிறது. இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, இந்திய மக்கள் இருக்கிறார்கள். யார் யார் உணர்ச்சி பூர்வமாக நியாயத்துக்கு போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் இருக்கிறார்கள். நீதிக்கு போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இறுதியில் சிரிப்பவன் தான் அறிவாளி. நாம் இறுதியில் சிரிக்க இருக்கிறோம். நடுவிலே சிரிப்பவன் புத்திசாலி அல்ல என்பது ஆங்கில பழமொழி. அதை விரைவில் பிஜேபி உணரும், உணர வைப்போம். தோல்வி முகம், இந்த தோல்வியுடைய உச்சக்கட்ட பயம், என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் ஏனையனோ செய்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை சுதந்திரம் கிள்ளுக்கீரை அல்ல, எங்கள் உயிர் மூச்சு வைக்கிற பத்திரிகையாளர்கள் தனியே அல்ல, நாங்கள் இருக்கிறோம், தொடர்ந்து இருக்கிறோம். உங்களுக்கு பாதுகாப்பு கவசங்களாக இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் சிறைச்சாலைக்கு செல்வதற்கும் அடுக்குமுறை ஏற்பதற்கும் கூட தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.